அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பரமேஷ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோட விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைங்களுக்கு அரிசி பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். பரமேஷ் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, டேஸ்ட்டு பிரியராக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு. மூணாவது பாயிண்ட்டு, உங்களை விட வயசு மூத்தவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, 25 வயசில் ஒரு கண்டத்துலாம் தப்பிச்சிருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, ஏட்டே பணம் கொடுத்து திரும்ப வாங்காமல் இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, சாப்பிட்றக்கிறப்ப ஃபுல்லாக டென்ஷன் ஆவீங்க, கோவப்படுவீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, கால் சம்மந்தமான பிரச்சனை, காலில் அடிக்கடி அடிபடுறது, கால் வலி, கால் உளைச்ச சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டு. பதினோராவது பாயிண்ட்டு, நம்பிக்கை துரோகத்துக்கால பாதிக்கப்படுவீங்க. கூட இருந்தவங்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. ஸோ கூட இருக்கிறவங்க மேலே ரொம்பவே கவனமாக இருக்கணும். பன்னெண்டாவது பாயிண்ட்டு, நாய்க்கடி அல்லது விஷப்பூச்சிகள் கடி வாங்குவீங்க. ஸோ கவனமாக இருக்கணும். பதிமூணாவது பாயிண்ட்டு, அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் உண்டுங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு நடக்க போகிறதெல்லாம் முன்னக்கூட்டி யூகிக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு உள்ளுணர்வு உங்கள்கிட்ட அடிக்கடி வருங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை உங்களுக்கு அபாஷனோ அல்லது குறைஞ்ச வயசில் இறக்குங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, மாற அவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கும். பதினேழாவது பாயிண்ட்டு, பூரிய தொட்டு மாறியிருப்பீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, முதுகு வலி குறுக்கு வழியால் அவதிப்படுவீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, மைண்ட் டெப்ரெஷன் மன சோர்வுங்கிறது உங்கள்கிட்ட இருக்குங்க. இருபதாவது பாயிண்ட்டு, அல்சர் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட உண்டு. 21வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க, அவசர புத்தி உண்டு. 22வது பாயிண்ட்டு, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் உண்டு. 23வது பாயிண்ட்டு, ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை, ஒரு மன வருத்தம் இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஒரு ஆண் வாரிசு ஹெல்த் பிரச்சனைங்கிற கவலையோ, அல்லது ஆண் குழந்தை தன்மை கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 24வது பாயிண்ட்டு, மூத்த குழந்தை உங்களுக்கு பகையாகும். 25வது பாயிண்ட்டு, அடிக்கடி ஞாபக மறதி பிரச்சனை உண்டுங்க. 26வது பாயிண்ட்டு, உங்களை எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. 27வது பாயிண்ட்டு, கைவலி தோள்பட்ட வலி கழுத்து வழியால் அவதிப்படுவீங்க. 28வது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. 29வது பாயிண்ட்டு, படித்த படிப்புக்கும் பார்க்குற வழிக்கும் சம்மந்தம் இருக்காது, படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலை தான் அமையும். 30வது பாயிண்ட்டு, எதிரிகள் அதிகம் உண்டு. 31வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனையும் உண்டு. 32வது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. அம்மா மேலே வெறுப்பு, கோபதாபங்கள், அம்மாவுடைய சாபங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஸோ கவனமாக இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு அம்மாவுடைய சாபங்கள் வாங்கக்கூடாது. 33வது பாயிண்ட்டு, திருமணம் லேட் ஆகுங்க. 34வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. 35வது பாயிண்ட்டு, திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா மேரேஜில் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படும். 36வது பாயிண்ட்டு, மேரேஜ் வந்து கோவிலில் தாங்க நடக்கும், கோவிலில் தான் நடக்கவும் செய்யணும். 37வது பாயிண்ட்டு, மனைவிக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். 38வது பாயிண்ட்டு, மனைவி நீட்டை சுத்தப்பத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 39வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமையும். 40வது பாயிண்ட்டு, மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. 41வது பாயிண்ட்டு, கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாதுங்க, பாட்டினால் நஷ்டப்படுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. 42வது பாயிண்ட்டு, தனிமை விரும்பியாக இருப்பீங்க அல்லது லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும். 43வது பாயிண்ட்டு, தாய்மாமா அல்லது மாமனார் உறவுல விரிசல்கள் இருக்கும். 44வது பாயிண்ட்டு, என்னடா வாழ்க்கை இது, இப்போ சரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சூசைட் எண்ணங்கள் உங்கள்கிட்ட வருங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை ஏற்படுத்திக்கிடாங்க, பாசிட்டிவ் தாட்டோடு இருங்க. 45வது பாயிண்ட்டு, அப்பாவால் ஒரு வீண் பழி சொல்லு, கெட்ட பேர், அவமானங்களை சந்திப்பீங்க. 46வது பாயிண்ட்டு, அப்பாவால் பிரயோஜனம் இருக்காது, அப்பாவால் எந்த விதமான மன எந்த விதமான ஒரு மன மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க.
47வது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க, உங்க முடிவுல மத்தவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 48வது பாயிண்ட் இடம் சொத்தா லாபம் உண்டு. 49வது பாயிண்ட் லைஃப்ல புது வீடு கட்டிடுவீங்க. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்துல நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிக்குது. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பசாமி தாங்க. இத்துடன் பரமேஷ் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்க பேரை வச்சே 50 பலன் சொல்றேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை வச்சு இன்னும் எவ்வளவு அதிகமாகவும் எவ்வளவு துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.